மொட்டை தான் வந்து மண் பண்ணியிருந்தேன் கிளாஸ்ல. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்ம வந்து இன்னைக்கு ஸ்கூலை முடிச்சாச்சு, லாஸ்ட் டே. அண்ட் அப்பா ஒரு நிமிஷம் எடுத்துப்பா. பாய் பாய். தருண் தருண் வந்து அங்கே இருந்தான், அவனுக்கு வந்து பாய் சொல்லியாச்சு. இப்போ வந்து இதுதான் லாஸ்ட் டே. நீங்கள் நினைக்கலாம் நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன், அப்படிலாம் கிடையாது. நான் நைன்த்து தான் முடிச்சிருக்கேன். ஸோ நைன்த்துலேருந்து டென்த்து போக போகிறேன். எனக்கு ரொம்ப அதிகமாக லீவ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நான் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து நாள் தான். பத்து நாள் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். ஒரு 15 டேஸ் ஆகுது கொடுக்கணும்ல, கரெக்டு தானே? ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்கூலில் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும். சாட்டிஸ்ஃபை பண்ணி டீச்சர் வேணும் சரி வந்துடும். இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு ஹாய் சொல்ல போகிறாங்க. ஹாய். ஸோ அவர் வந்து கூட சீக்கிரத்தில் வீடியோவில் வருவார், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 10 டேஸ் இல்லை, நம்ம வந்து April 22nd எப்படியாவது மானிட்டைஸ் பண்ணியானோ. ஸோ அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நாட் சப்ஸ்கிரைப்னு எனக்கு காமிக்குது YT ஸ்டுடியோவில். அதை சப்ஸ்கிரைப்டாக ஃபுல்லாக 100% காமிக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அப்புறம் வேறு எதுவும் இல்லை. அதான், ஸோ இப்போ வந்து நாங்கள் சும்மா போகிறத வந்து ஒரு வீடியோவாக காமிக்கிறேன், அதை பாருங்கள். பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாரோடைய வந்து ஜாலியாக வந்து பேசியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி எக்ஸாம் வந்து தமிழ் எக்ஸாம் இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3 hours 9 to 12. எங்களுக்கு பேப்பர் 5 நிமிஷம் லேட்டாக தான் கொடுத்தாங்க. அதனால் நான் வந்து 11:30 கரெக்டாக முடிச்சுட்டேன். மற்ற எக்ஸாம்லாம் நான் என்னவோ 11:00 11:15 அதுக்குள்ளேயே வந்து முடிச்சிடுறேன். பட் தமிழ் எக்ஸாம் ஏன் லேட் ஆச்சுன்னு தெரில, அது விடுங்க. தமிழ் எக்ஸாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. எங்களோட வேறு ஒரு எக்ஸாம் வச்சுருந்தாங்க 2 weeks முன்னாடி, அந்த எக்ஸாம் கம்பேர் பண்ணுறச்சு இந்த எக்ஸாம்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஒரு 9 டேஸில் வந்து எனக்கு வந்து இது கொடுத்துருவாங்க, மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. தென் ஐ வில் பி ப்ரொமோட்டட் டென்த்து. டென்த்தில் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்ன ஃபுல்லாக படிச்சுட்டு தான் இருக்க போகிறேன், இங்கே வீடியோ போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நான் வீடியோஸும் போடுவேன், படிக்கவும் செய்வேன், பிகாஸ் ஐ எம் வேறு லெவல், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வேறு என்ன, நாளைக்கு வந்து எய்தர் டுடே ஃப்ரைடே 19th March 2021 இந்த வீடியோ இன்றைக்கி வரும், இல்லை மேபி நாளைக்கு வரலாம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் வரும், மற்றபடி அந்த எக்ஸ்டெண்ட்லாம் ஆகாது. அண்ட் வேறு என்ன, எஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ வரும். அதாவது நான் வந்து நாளைக்கு நான் இந்த வீடியோ போடேன்னா அது வந்து உங்களுக்கு நேர்த்தி கிடச்சிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ போட்டோன்னா நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். மேபி இல்லைனா ரெண்டு வீடியோவுமே வந்து 19th March அதாவது இன்றைக்கி வந்திருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. ஏன்னு தெரில, எதுக்குப்பா ஏதோ கேபிளிங் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் வெயில் வந்து மண்டையை பொழக்குது. ஐபேக் ஒர்க்கு எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஐபேக்கில் போய் சாப்பிட்லாம். என்னப்பா ஓகேன்ட்டாங்க. அப்புறம் வந்து வேறு என்ன, ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி ஸ்கூலு. அப்புறம் இன்றைக்கி வந்து மொட்டை தான் வந்து மண் பண்ணியிருந்தேன் கிளாஸில். மொட்டை வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு, அது உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கா ஷரன் சொல்லிட்டு அவனை வந்து சேர்த்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ பாவம், மொட்டை வந்து சில சமயம் லூசனமாக நடந்துக்கிறான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு சண்டே வந்து ஒரு வேறு லெவலான ஒரு இது இருக்குது, என்ன சொல்கிறது, ஒரு வேறு லெவலான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அண்ட் அதுக்கான ஷூட் வந்து நாளைக்கு. அண்ட் ஒன் மோர் திங், நான் ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே ஒரு தேர்ஸ்டே வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அந்த வெனஸ்டே தேர்ஸ்டே ரிலீஸ் அந்த ரெண்டு நாள் ஏதோ ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுற வீடியோ வந்து அது வந்து ஒரு ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். அது நான் வைல்ட் லைஃப்குள்ளெலாம் போய் இது பண்ண போகிறேன். அதாவது வந்து லைக் மார்னிங் ஏர்லி மார்னிங் 5:30 நான் வந்து போய் லைக் ஏதோ ஷோலிங் நல்ல பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போய் அனிமல்ஸ் வந்து ஃபோட்டோ அனிமல்ஸை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அண்ட் அதுதான் ஃபோட்டோ எடுக்க போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டேன். சண்டே வந்து அந்த வீடியோ ஷூட்டிங் நடக்கும். அண்ட் வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டே உங்களுக்கு அந்த வீடியோ கிடச்சிடும். மண்டே டியூஸ்டே வந்து உங்களுக்கு வேறு வீடியோஸ் வந்து வந்துடும். அண்ட் வேறு என்ன, ஸ்கூல் முடித்தாச்சு,
நீங்கள் கேட்பீங்க டென்த்தில் வந்து என்ன குரூப் எடுக்க போகிறீங்க, டென்த்தில்லாம் குரூப் எடுக்க முடியாது, லெவன்த்தில் தான் குரூப் எடுக்க முடியும், அந்த குரூப் எடுக்க வேண்டியதை நான் மேலே தான் வந்து டிசைட் பண்ணணும் அண்ட் வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து வீக் கிளம்புறேன் அண்ட் இந்த ப்ளாக் இதோட எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, எக்ஸாம் வந்து எழுதுனேன், கை எவ்வளோ வலிக்குது தெரியுமா, எவ்வளோ 2.5 hours உட்காந்து கண்டினியூஸாக எழுதியிருக்கேன். அதில் 5 நிமிஷம் வந்து தண்ணி குடிச்சுனா இருந்தேன், அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு டைம் சொல்லியிருந்தேன், அவ்வளோதான். அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு சொல்கிறேன். பாய் பாய் பாய்.